ஸ்ரீம் கூர்பவராகி நமக வையகம் வளர்க அனைவரும் செல்வச் செழிப்புடன் அனைவருக்கும் ஸ்ரீமந்தாசன் குருஜியின் ஸ்ரீ கிருஷ்ணன் நல்வணக்கங்க ஆன்மீக தகவல் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்வது வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையில் வரும் சந்திர கிரகண நேரத்தை சரியாக பயன்படுத்தி சகலவிதமான செல்வ நிலைகளையும் அடையும் ஓர் எளிய மந்திரம் என்ன எனக் காண்போம் இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு அதன் மூலம் வழிமுறைகளை நம்மால் இயன்ற அளவுக்கு தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இதுவரையிலும் ஒரு நிலையான நிரந்தர தீர்வு என்பது கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதலில் நாம் எதன் வாயிலாக இன்னல்களை அனுபவிக்கின்றோம் என்றால் முதலில் பணம் அது குறித்த காலத்திற்கு கிடைக்காத காரணத்தினால் நமது மனம் பாதிப்பு அடைகிறது இதனை சரி செய்ய பணத்திற்கு அதிபதி குரு இதில் ஆதி குருவான ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் வைத்துக்கொள்வோம் இரண்டாவது மனம் இதற்கு காரணம் சந்திரன் இவரை சரி செய்ய புத்தி என்ற புதனை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது புதன் என்ற புத்தியினை இயக்கி மனம் என்ற எண்ணத்தினை தெளிவாக்கி குரு என்ற பணத்தினை எளிதில் அடைந்து சுக்கிரன் என்ற சுகபோகத்தினை அடைந்திடலாம் எனக் கூறி நாம் இன்றைய சூழ்நிலைகளில் மலை முகற்றிற்கு செல்ல இயலாது என்பதினால் உங்கள் வீட்டில் இருந்தவாறே தரை விரித்து பத்மாசனம் அல்லது சுகாசனமிட்டு உங்கள் வீட்டின் வடகிழக்கு ஈசானிய மூலையிலோ அல்லது தென்மேற்கு கன்னி மூலையிலோ அமர்ந்து வருகின்ற இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு முதல் இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடத்திற்குள் ஆயிரத்தி எட்டு முறை உங்களுக்கு பிடித்த மந்திரத்தினை உருபோட்டு வரவும் எனக்கு தெரிந்த மந்திரத்தினை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியுள்ளேன் அது தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளவும் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பிரயோகம் செய்து கொள்ளலாம் என கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு பதிவில் தங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீமன் தாசன் குருஜி கருப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெகது